வணக்கம் மக்களே, இந்த செஷனில் நாம் வெப்ஹோஸ்டில் வேர்ட்பிரஸ்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஹோஸ்டிங்கையும் டொமைனையும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். நம்ம வெப்சைட்டோட அட்ரஸை தான் நாம் டொமைன்னு சொல்கிறோம். இங்கே learnwithazar.in அப்படிங்கிறது தான் டொமைன். நம்ம வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்பேஸ் தான் ஹோஸ்டிங். இப்போ வாங்க டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாஸ்டிங்கரில் தான் நான் என்னோடய ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபீச்சர்ஸ், அதே சமயம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கனால நான் ஹாஸ்டிங்கரை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹாஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ண விரும்புனா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்கான லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஃப்ரீ டொமைனை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ வெப் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு hostinger.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஹாஸ்டிங்கரில் தான் ஹாஸ்டிங்கும் டொமைனும் வாங்க போகிறோம். இங்கே சூஸ் யுவர் வெப் ஹாஸ்டிங் பிளான்ஸில் நிறையா பிளான்ஸ் இருக்குது. இதில் எனக்கு இந்த பெஸ்ட் வேல்யூ ப்ரீமியம் ஹாஸ்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதில் ஒரு 100 வெப்சைட்ஸ் வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணலாம், 100 GB வரைக்கும் SSD ஸ்டோரேஜ். ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ 48 மந்த்ஸுக்கு வாங்கினா தான் எனக்கு ப்ராஃபிட். ஸோ 48 மந்த்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அடுத்து நான் லாகின் பண்ணிக்கணும். என்னோடய எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்குள்ளே நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பாஸ்வேர்ட் மறக்கிற ப்ராப்ளம் இங்கே வராது. சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்னோடய UPI வச்சு தான் பே பண்ண போகிறேன். ஸோ UPI செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்மிட் செக்யூர் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அட்ரஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. GST நம்பர் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட GST நம்பர் இருந்ததுன்னா இங்கே GST நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4 years ஹாஸ்டிங் ப்ளஸ் VAT 18% சேர்த்து எனக்கு அரௌண்ட் 8,105 வருது. ஸோ நான் கண்டினியூ வித் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் UPI டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டதுனால எனக்கு இங்கே ஒரு பேமெண்ட் கேட்வே வருது. இங்கே என்னோடய UPI நம்பரை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் UPI பேமெண்ட் கேட்வேல உங்கள் ஃபோனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அங்கே பே பண்ணதும் இங்கே கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ பில்லிங்குள்ளே போயிட்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்து சர்வீசஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ப்ரீமியம் ஷேர்டு ஹோஸ்டிங் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வெயிட்டிங் ஃபார் ஆக்டிவேஷன் வருது. அடுத்து நான் செட்டப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் நவ். இந்த செட்டப் நான் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டொமைன் எல்லாமே மேப் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ இங்கே நான் எல்லா ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரீ டொமைனையும் நான் கிளைம் பண்ணணும். ஸோ இந்த பிளானுக்கு ஃப்ரீ டொமைன் இருக்குது. ஸோ அந்த டொமைனை நான் கிளைம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த பர்டிகுலர் செலக்ட் பிளாட்ஃபார்மை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ கிளைம் ஆஃப் ஃப்ரீ டொமைன் அப்படின்னு இருக்குது. இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு என்ன டொமைன் வேணுமோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ணிவிட்டு எந்த எக்ஸ்டென்ஷன்னா எனக்கு .in இருந்தால் போதும். ஸோ நான் .inனே வச்சுக்கிறேன். இப்போ சர்ச் கொடுக்குறேன். அந்த டொமைன் அவைலபிள் இருந்ததுன்னா என்னால் அதை கிளைம் பண்ண முடியும். ஸோ அது அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளைம் பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த சர்வர் வேணும் அப்படின்றத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஏஷியாங்கிறதையே செட் பண்ணிக்கிறேன். Finish setup. அடுத்ததாக சில இனிஷியலைசேஷன் ஒர்க் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ரைமரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கிளைம் பண்ண டொமைனை அது ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம டொமைனை நாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இனிஷியலைசேஷன் நடக்கும். இனிஷியலைசேஷன் முடிஞ்சதும் நம்ம டொமைனை நாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போகிறதுக்கு மேனேஜ் சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்டிங்கரோட கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் யூஸ் பண்ணி தான் நாம் நம்ம வெப்சைட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுவோம். அடுத்ததாக நாம் SSL ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற SSLன்ற மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த SSL சர்டிஃபிகேட்ஸில் வந்து செட்டப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டொமைனில் SSLஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ஃப்ரீ SSL இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒன் கிளிக்லேயே நம்ம SSLஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் நான் ஹாஸ்டிங்கரையே சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் நாம் ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் ஃப்ரீ டொமைனை கிளைம் பண்ணி ப்ராப்பராக நம்மளோட கண்ட்ரோல் பேனலை இனிஷியலைஸ் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். டொமைனையும் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணலாமா? உங்கள் ஹாஸ்டிங்கர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதும் இங்கே ஹாஸ்டிங் அப்படின்ற ஹெட்டிங்கு கீழே இங்கே மேனேஜ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட ஹாஸ்டிங் அக்கௌண்ட்டுடைய கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. இந்த கண்ட்ரோல் பேனலில் இருந்து தான் உங்கள் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் நாம் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இங்கே வெப்சைட்ஸுன்ற ஐக்கனுக்கு கீழே ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கிருந்து வேர்ட்ப்ரெஸ்ஸை நாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல எந்த டொமைனில் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த டொமைனை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த டொமைனுக்கு ஒரு யூசர் நேம் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்ட். ஸோ இங்கே நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதை யூஸ் பண்ணி தான் உங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இமெயில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு டைட்டிலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். நான் கிரியேட் நியூ டேட்டாபேஸ் கொடுத்துக்கிறேன். அந்த டேட்டாபேஸ்க்கு நான் ஒரு பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டில் ஒரு டேட்டாபேஸை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். கடைசியாக இந்த இன்ஸ்டால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வேர்ட்ப்ரெஸ் அந்த பர்டிகுலர் டொமைனில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனுன்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட். இப்போ டேஷ்போர்டுக்குள்ளே போகிறதுக்கு /wp-admin அப்படின்னு டைப் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது உங்கள் லாகின் பேஜ்குள்ளே போகும். இங்கே அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டேஷ்போர்டுக்குள்ளே அது உங்களை நேவிகேட் பண்ணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெப்சைட் டிசைனிங்கை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். நான் ஒரு 7 days ஆன்லைன் லைவ் வெப்சைட் டிசைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம்.